வணக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வேர்ல்டு மேரேஜ் டே அப்படிங்கிற மாதிரி உலக திருமண நாள் தினமாக கொண்டாடப்படுகிறது இது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படித்தான் இப்படிலாம் புது புது நாளை கண்டுபிடிக்கிறாங்களோ தெரில இன்னைக்கு தாங்க முத முதல்ல உலகத்தில் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா தெரியல ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு நம்ம அதில் ஒரு வழக்கம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் கவி பேரரச வைரமுத்து அவர்கள் என்ன சொல்வார்னா ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு வீடு ஒரு கல்யாணம் ஒரு புத்தகம் அப்படிம்பார் ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தோம்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றால் வீடு என்பது நாம் இருந்த இடத்தை குறிப்பது பந்தம் வாழ்க்கை திருமணம் என்பது அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக புத்தகம் என்பது நம்முடைய அனுபவத்தினுடைய தொகுப்பு சரி திருமணம் என்கிற விஷயத்துக்கு வாங்க ஆதி காலத்தில் இது எப்படி இருந்தது என்றால் காட்டு பிராண்டியாக மனிதன் வேட்டைக்கார சமுதாயத்தில் இருந்தபோது திருமணம் பற்றிய செய்திகள் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அவ்வளோதான் லிவிங் டுகெதர் என்று இன்றைக்கு நம்ம சொல்கிற விஷயம் ஒரு பழைய விஷயமாக தான் இருக்குது அது ஒன்றும் புதுசாக தெரியல பிறகு சொத்துடைமை சமுதாயம் வருகிற தான் யார் தந்தை என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழல் வருகிற போது குடும்பம் என்கின்ற அமைப்பு உருவாகிறது அது மனிதன் கால்நடை சமுத சமுதாயத்திலிருந்து வேளாண்மை சமுதாயத்துக்கு மாறுகிற போது தான் வந்திருக்க வேண்டும் அதுக்கு முன்பு காதல் இருந்திருக்கலாம் கல்யாணம் இருந்திருக்கலாம் ஆனால் கால்நடை சமுதாயம் என்று வருகிற போது மேய்ச்சல் அவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க நிலையான வாழ்க்கை வந்தது வேளாண்மை சமுதாயத்தில் தான் அப்போது தான் சொத்துளமை வருகிறது அப்போ தான் திருமணம் வருகிறது எங்கல்ஸ் என்கின்ற மிகச்சிறந்த அறிஞரும் மார்க்ஸினுடைய நண்பரும் ஆகிய அவர் குடும்பம் என்ற பற்றி ஒரு அற்புதமான நூலை எழுதுகிறார் இந்த குடும்பம்ங்கிற அமைப்பு உருவாவதற்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க இது ஒரு அபூர்வமான பந்தம் ஏன்னா நம்முடைய இலக்கியங்களெல்லாம் சொல்கிற போது அது பூர்வ ஜென்மத்தில் நமக்கு கிடைத்திருக்கூடிய அந்த செய்கையினுடைய பலன் அப்படிமாங்க பழைய இதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு இறையனார் அகப்பொருள் உரை என்ற ஒரு நூல் இருக்கிறது தமிழில் அதற்கு எழுதியவர் நக்கீரன் அதில் போது அந்த பெண்ணும் அந்த ஆணும் எப்படி சந்தித்தார்கள் என்றால் அது அவருடைய விதி அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லுகிறார்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அதுதான் அப்படிங்கிறாங்க பிறகு அது காதல் வாழ்க்கையாக பிறகு கற்பு வாழ்க்கையாக இல்லற வாழ்க்கையாக ஏ மாறுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருமணங்கள் மரபு ரீதியான திருமணங்கள் என்ன பிள்ளை ப பெண் குழந்தையோ பையனோ வீட்டில் வளருவாங்க திருமணம் நான் வயது வருகிற போது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தை ஏற்பாடு செய்வார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த பெண் ஒரு காலங்கன்றை வளர்ப்பா அந்த கன்று வளர்கிற போது அதை அடக்கிறவனுக்கு பெண் கொடுப்பாங்க வெளில முறிக்கிறவனுக்கு பெண் கொடுப்பாங்க கல்லை தூக்குறவனுக்கு பெண் கொடுப்பாங்க இதெல்லாம் வீரத்துக்கு கொடுக்குற மரியாதை அப்புறம் உறவு முறைகளில் கல்யாணம் அத்தை மகனை கல்யாணம் பண்ணுறது மாமன் மகனை கல்யாணம் பண்ணுறது என்று நம்ம உறவு முறைகள் கல்யாணம் யாருன்றே தெரியாமலே திருமணம் செய்து கொள்ளுதல் உண்டு காதல் திருமணங்கள் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு உலகத்தில் எப்படி என்று சொன்னால் இல்லறம் என்கின்ற அந்த இல்லறம்ங்கிற ஒரு சிறப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம் இவையெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா என்ற கேள்விக்குறி இருக்கிறது ஏன்னா அதிகமான குடும்ப நல வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க அதாவது விவாகரத்துகள் அதிகமாக ஆக குடும்பம் என்கின்ற அமைப்பும் திருமணம் என்ற அமைப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனாலும் இந்த பந்தங்களெல்லாம் தொடர வேண்டும் அடுத்த தலைமுறை பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் மனம் என்றாலே வாசனை என்ற பொருள் மலரோடு தொடர்புடையதுதான் பெண்ணின் வாழ்க்கை பூப்பெய்தினால் கருவுற்றாள் என்றெல்லாம் பெண்ணைச் சொல்வது போல அவளுக்கு மனம் ஏற்படுகின்ற திருமணம் ஏற்படுகின்ற நாள் நல்ல நாளாக பெண்ணுக்கும் அமையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது குறைவில்லை கண்ணினல் அகுதரும் கழுமள பெண்ணின் நல்லாளிடம் பெருந்தகை இருந்தது என்று திருஞானசம்பந்த பெருமான் ஆலவா எண்ணலையும் அங்கேற்கண்ணியையும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களைப் போல நாமும் இணைந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார் என்று சொன்னால் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதோ இல்லையோ இருவருடைய மனங்களில் நிச்சயிக்கப்படுகிறது ஆகவே அது எப்போதும் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டும் ஜி ஞானசம்பதன் அப்படிங்கிற என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்